भगवत गीता मुख्यमान श्लोक यम यम वापि स्मरण भाव त्यजति अन्ते कलेवरम तम तमे वेदि कौन्तेय सदा तद्भाव भावितः। கடைசி க்ஷணத்துல உடல்ல விட்டு உயிர் கிளம்புற சமயத்துல எந்த எண்ணத்தோட இவன் இந்த சரீரத்தை விடுறானோ அதுக்கப்புறம் இந்த உயிர் இன்னொரு உடல்ல உருவாகி வளர்றப்போ இந்த எண்ணத்துக்கு தகுந்தாப்புல ஒரு சரீரம் ஏற்பட்டு அதுல இருந்து அதை அனுசரிச்ச ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும். ஈஸ்வரனே சித்தத்துல இருந்துட்டு தானா இவன் சரீரம் போறப்போ, அப்போ அந்த ஈஸ்வர சுரூபத்துல போய் ஐக்கியமாயிடுவோம். பாக்கி ஏதாவது ஒரு துக்கத்தோட இருந்தானா அடுத்த ஜென்மம் ஒரு துக்கத்தை கொடுக்க முடியாத ஜென்மம் வரும். ஒரு கோபத்தோட இருந்தானா கோபத்தை கொடுக்க முடியாத ஜென்மம் வரும். சாந்தமா பரமேஸ்வரத்துல பரம பக்தி அப்படியே கண்ணு உருகின்னு இருந்தானா அப்படி அப்புறம் ஜென்மமே இல்லை, ஈஸ்வர சுரூபம் இருக்கும் அப்படின்னு இது கீதையில ஒரு இது பண்ணிருக்க. அதுதான் பரியாசமா சொல்றது. அப்ப இப்ப எப்படிச்சு சுவாமியும் நினைப்பானே, அப்ப நினைச்சா வருவோம் இல்லையோ? நித்திய எண்ணத்துக்கு ஜபம் பண்ணணும், நித்திய எண்ணத்துக்கு தியானம் பண்ணணும். அப்ப அன்னைக்கு ஒரு நிமிஷம் பண்ணா போருவோம் இல்லையோ? ஜென்மம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாலே அப்பா ஐயா அப்பா ஐயான்ட்டு அப்ப அழகிறதுக்கு ஆரம்பிச்சுடும், இதெல்லாம் மறந்து போயிடுறது நமக்கு. உயிரோட இருக்கிறப்பவே என்ன துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்ன, இதுக்காக நாம் துக்கப்பட்டு இருந்தோம் அழுதுன்றோ இருந்து இதனால என்ன வர போறது, என்ன வரப்படுறது, இதெல்லாம் மறந்து போயிட போறது, எத்தனையோ துக்கம் வருது, அப்புறம் நான் சிரிக்கலையா, அப்புறம் நான் ஒரு கட்டகாரியம் பண்ணலையா, அப்புறம் என்னமோ உற்சாகம் கண்டபடி வேடிக்கை எல்லாம் பேசலையா, அப்போ ஒவ்வொருன்னு அழறோம், அப்புறம் என்ன மறந்து போயிட போறது. அதனால இந்த துக்கத்தெல்லாம் எந்த துக்கம் வந்தாலும் நம்ம ரசிக்கிறது அது ஒண்ணும், இப்ப போனவா எத்தனை யோக பேர் நஷ்டமா போறது, என்னமோ சாமா இதெல்லாம் நினைச்சுட்டு இருந்து நமக்கு என்ன ஆக போறது. அதனால எந்த துக்கம் வந்தாலும், எந்த சரீரத்துக்கு துக்கம் வந்தாலும், வெளி துக்கம் வந்தாலும், குடும்பத்துல துக்கம் வந்தாலும், இதெல்லாம் என்ன, இது ஒன்னா வந்துட்டு போறது, நாம் நினைச்சதுக்காக நாம் அழுது இருக்கிறதுக்காக இந்த துக்கம் விலக போறதான்னு. அதனால நாம் எந்த காலத்திலயும் நம்ம க்ஷேமத்தை அடைவிக்கிறதுக்கு ஒரு காரியம் ஒரு நல்லெண்ணம் வேணும். நல்லெண்ணம்னா நல்லதுன்னா ஈஸ்வரன் தான் நல்லது, வேற ஒண்ணும் நல்லதுங்கிறது உலகத்துல கிடையாது. அதனால ஈஸ்வரனுடைய எண்ணம் வேணும். அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் எந்த துக்கம் வந்தாலும் அது மறவாம நமக்கு இருக்கணும். அதுக்காக சில பேர் எப்பவும் பகவான் நாமாவே சொல்லி 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 பழக்கிடுறேன், அப்படியே பார்த்தாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் ராம 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 ராமான்னு ஒரு மதிய பேசுறப்ப கூட அநேகம் வரா, அநேகம் பேர் இப்பவும் இருக்க. இப்ப எம்பாலயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேர் இருந்தா, இப்ப ரொம்ப குறைஞ்சு வச்சு காலங்களுடைய ஒரு போக்கே மாறி இருக்கிறதுனால இப்பவும் இன்னும் என்னுடைய பெரியவாளுடைய ஒரு அஸ்திவாரம் இப்பவும் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் இருக்க பார்த்துட்டு இருக்கோம். அது வாயால சொல்றது ஒரு காரியம் தான், சொல்லாம இன்னும் மனசுக்கே உள்ள வந்துட்டு தானே அது இன்னும் விசேஷம். அந்த மாதிரி வாயால சொல்லாம எப்பவும் ஹதயத்துல என்ன பாக்கி என்ன என்னத்தையோ நினைச்சா நினைச்ச என்ன பிரயோஜனம், ஏதோ காரியம் வரதோ காரியம் செய்யணும், பாக்கி இல்லாத சமயத்துல என்னன்னோ நினைப்பெல்லாம் என்னத்துக்கு. பகவானுடைய நினைவு எப்பவும் இன்டர்வல் முழுக்க பகவானுடைய நினைப்பு இருக்கலாமே, ஒரு காரியம் பண்ற போனா காரியத்தின் நினைப்பு இருக்கட்டும், அது வேற அதுக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் என்ன இடவெளி இருந்தானே அப்ப பகவானுடைய நினைப்பு எடுப்புமே. பகவான் நினைப்புறது வேற காரியம் என்னதுக்கு நமக்கு, அது தவிர வேற நினைச்சதுனால என்ன வந்துட்டு நமக்கு இப்போ என்ன லாபம் வந்துட்டு மத்திய மத்தியில் அதை செய்வேன். அப்படி இன்டர்வெல்ல மத்தியில் அபியாசம் பண்ணிக்கணும், இன்டர்வெல்ல பகவானுடைய இன்னைக்கு எத்தனை ஆகி இருக்கணும் அப்படின்னு இந்த காரியம் வரும். ஒரு காரியம் செய்ய இன்னொரு காரியம் மத்தியில் போறப்போ அது ரொம்ப பேசுவானே, இன்னொன்று நினைப்பா என்னத்தையும் நினைச்சுட்டு உட்காந்துருப்பானே, ஏதோ பகவான் நாமத்தை அப்படி நினைச்சுட்டு இருப்போம். பகவான் நாமத்தை நினைப்போம், அல்லது சுரூபத்தையும் நினைப்போம், முடிஞ்சதானா இல்லைன்னா பேரையாவது நினைப்போம். நாமும் ரூபம் ரெண்டு, ரூபத்தை நினைப்போம் இல்லவனா இல்ல ஒண்ணு ரூபத்தை நினைக்கிறது செட்டுனு மனசு சுவாசிடப்படலைன்னா வாக்காவது இருக்கு, அந்த நாமத்தையாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு எப்பவும் இருக்கணும். அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச காலத்துல கூட அப்படி இருக்கணும், சொப்பனத்துல கூட அப்படி இருக்கணும். நமக்கு சொப்பனம் வந்தா என்னென்ன சொப்பனம் வந்து, சொப்பனம் வரப்போ ஒரு காரியம் பண்றப்போ பகவான் நாம பண்றவா இல்லையா அப்படின்னு பரிசு பார்த்துக்கணும் இல்லையா, யோ வேணா போச்சே ஜனமோ, அடுத்த இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோம். அப்ப சொப்பனத்தை அவ்வளவு வர முடியா, இப்ப பண்ணா தானே சொப்பனம் தெரியும் வரும் நமக்கு. இப்ப காலி ஷேட்டு போட்டுட்டே இருந்தவா சொப்பந்தத்திலையும் காலி ஷேட்டு போட்டுக்கணுமான்னு நமக்கு வருது. அந்த மாதிரி இதுல எப்ப நல்ல எந்த பழக்கம் இப்ப இருக்கோ முடிச்சுட்டு இருக்கிறப்போ அதே தான் நமக்கு சொப்பனத்துல வர போறது. அதனால இப்பவே எப்பவும் பகவான் சொல்லி 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 பழக்கம் ஆயிட்டு தானே எப்பவும் சொப்பனம் கண்டு இருக்கப்போ நமக்கு என்ன வரும், அதே பகவான் நாம வரும். அப்ப வந்துதான்னு பாத்துக்கணும் நம்ம. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம்
தியஜதி அந்தே களேவரம் தந்தமே வேதி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா.